இப்போ உங்களுக்கு ஆலமரத்து தேவதை கதை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஊரில் பக்கத்து வீட்டில் ராமன் சோமன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அதில் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களாக இருந்தாங்க. எப்போ போனாலும் எங்கே போனாலும் ஒன்று கூட போவாங்க. அவங்க எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டமாக போயிட்டு இருந்தது. அதனால் ரெண்டு ஒரு தடவை கவலையாக ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊரில் போய் ஏதாவது பிழைக்கலாமான்னு போகிற வழியில் ஒரு ஆத்தங்கரையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், ஓய்வு எடுத்துகிட்டு போவோம்னு உட்காந்துருக்கக்குள்ள அந்த ராமன் கண்ணில் ஒரு அப்படி படிச்சுட்டு ஒரு இடம் தெரியும். ஒன்று ஏய் அது பாட்டை அதிகமாக படித்து படிச்சு தெரிஞ்சு பாடான்னு சொன்னால் ரெண்டையுமே போய் அந்த இடத்த சொன்னால் அதில் அங்கே நிறையா தங்க காசாக இருக்கும். உடனே ஏ நம்ம தங்க காசு இருக்கிறது நம்ம கஷ்டம் கடவுள் நம்ம அதுக்கு வேண்டதுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டார், நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம சந்தோஷமாக இருக்கலன்னா போகணும்னு சொல்கிறோம். ராமன் சொல்லுவான், இப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லணும், அக்கம்பக்கத்தில் கேட்டாலும் அந்த இதுக்கு எல்லாமே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம என்ன செஞ்சோம், அந்த அந்த பணத்தெல்லாம் அப்படியே மூட்டையை கட்டி அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்து பொந்தில் வச்சுட்டு போவோம், நமக்கு அப்பப்போ நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா சரியான எண்ணம் ஒத்துக்கிட்டு அவர் ஆளுக்கு பத்து தங்க காசு எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டி அது உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க. ராமன் வந்து ரொம்ப நல்லவன்ல, ரொம்ப அனாவசிய செலவழிக்க மாட்டான், வீட்டுக்கடி ஏதோ ஜாமான் வாங்கி போட்டு சந்தோஷமாக இருக்கும். அவன் உடனே உடனே ஒரு பெரிய வீட்டோட வாங்குவான். ஏன்னா நம்மளோட நிறைய தங்க காசு இன்னும் நிறைய புதையல் இருக்க எவ்வளோனா செலவழிக்கலான்ட்டு ஒரு வீட்டை ஒன்று வாங்குவான். வீட்டை வாங்கினா மறுநாளே அவனுக்கு பணம்லாம் சரியாக போயிட்டு வேண்டும், ஏய் அது பணம்லாம் சரியாக போச்சுவா, பணத்தை எடுத்துருவாங்கன்னா நேற்று தானே இட்டு வந்தோம், நீ ஏன் இவ்வளோ செலவழிக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிக்கணும், மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம் என்னன்னா இதெல்லாம் நான் நீ வரையவில்லையே நானே போய் எடுத்துட்டேன் அப்படிமா. உடனே சார் நீ கூட போவான். அப்போ இவன் பத்து தங்கா இவன் பத்து தங்காசு இருக்கும், அவன் பத்து தங்காசு இருக்கும். அங்கே எடுத்து வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான், காரை வாங்கிடுவான் போய், காரை வாங்கி வச்சுட்டு அப்புறம் திருப்பி வாரம் கூடுவான். அப்பவும் போய் காசு எடுத்துனா இவன் அப்படிச்சு அப்படி சேர்த்து வச்சுட்டு டப்பாவில் பணத்தை போட்டு கூட வச்சுருவான். ராமன் சோமன் என்ன பண்ணுவான், உடனே மறுநாள் விருந்து அவ்வளோ இருக்கும் வீட்டில் விருந்து வைக்கிறதும் டான்ஸு பாட்டுன்னு ஒரே ஆட்டப்பாட்டமாக ஒரே கும்பாளமாக இருக்கும். அவனுக்கு ஜாதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்த ஒரு ஆட்டப்பாட்டமாக பணம்லாம் செலவழிப்படும். அவனை வந்து கூப்பிடுவான், ஏ என் பணம்லாம் செலவழிச்சிட்டவா எடுக்கணும்னா இவன் சொல்லுவான், ஏ இவ்வளோ இப்படி செலவழிச்சா சீக்கிரம் காலியாக போயிடும், இப்படி நீ கொஞ்சம் சிக்கனம் மாறு, நீ இவ்வளோ ஆட்டம் நீ அந்த ஆட்டப்பாட்டெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்னால் போடா இப்போ இருக்கலாம் செலவழிக்க நம்ம அழிக்க தானே காசு நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த வேண்டாம் நான் நீ சொன்னப்படா நான் வரமாட்டேன், நீ கொஞ்சம் சிக்கன மாதிரி கொஞ்சம் நேற்று சும்மா சும்மா எடுக்கக்கூடாது, கொஞ்ச நாள் கழிச்சு எடுப்போம் அவனுக்கு சொல்லி அனுப்பிடுவான். உடனே அந்த சோமனுக்கு கோபம் வந்துடான், இவன் என்னென்ன நம்ம கேட்குறது, நம்ம போய் எடுத்து வந்துடுவோம் சொல்லிட்டு தனியாக போய் எடுத்து வந்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்து வந்துடுவான். நம்ம இவனுக்கு ஒன்றும் பணமே அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவ்வளோ பணத்தையும் தூக்கிட்டு வந்துடுவான். தூக்கிட்டு வந்து தான் வீட்டில் ஆடம்பரமாக வச்சுருப்பான். அப்புறம் என்னால் ஆனான்னா இவனுக்கு சந்தேகம் வந்துடும், ஒன்றும் பணமே இல்லைன்னு சொன்னால் இப்போ ஒன்றுமே நம்மளை கேட்காம ரொம்ப செலவழிக்கிறான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அந்த இதில் பணத்தை கொஞ்சம் பணம் இல்லை. உடனே கேட்பான், ஏய் நீ பணத்தை நான் இருக்கலையே எனக்கு தெரியாது நான் பார்க்கலையே அப்படிம்பான். அதோட என்ன பண்ணிடுவான், ஒரே சத்தம் போட்டு ஐயோ எவங்கிட்ட பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுனா அவன் இவன் இவன் கொஞ்சம் பணத்தெல்லாம் சத்தம் போடுவேன் என் பணத்தை எடுத்தான்னு சொன்னோன்னா மற்ற ஊருக்காரனா என்ன என்ன இருந்தான்னா ராஜாட்ட போய் சொல்லணும், ராஜாட்ட போய் சொல்லணும். ராஜா சொல்லுவான், நான் நிறைய பணம் வச்சுருந்தேன், இந்த ராம அவளத்தையும் எடுத்து அவங்க வீட்டில் வச்சுருக்கான்னு சொல்லி அவன் செலவழிக்காமல் சேர்த்து வச்சுருந்தால அந்த பணத்தை கொண்டு இந்த உங்க சேர்த்து வச்சிருக்கான் பாருங்க, அவ்வளோ என்கிட்ட இருந்த பணம் தான் இல்லைன்னு சொன்னால் ராமனுக்கு ஒன்றுமே சொல்ல தோணும், இல்லை ராஜா நான் எடுக்கவே இல்லை அப்படி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பணம் கிடச்சதே நாங்கள் ரெண்டு சொன்னால் இல்லவே இல்லை இவன் போய் சொல்கிறான், இது நீங்கள் வேணால் வாங்க அந்த ஆலமரத்தில் பெரிய தேவதை இருக்குது அந்த தேவதைகிட்ட கேட்டால் அந்த தேவதை உண்மையை சொல்லும், இவன் எடுத்தானா நான் எடுத்தானான்னு சொல்லுவோம்ங்கிறப்போ ராத்திரி முழுக்க யோசனை பண்ணுவான் சோமன் என்ன பண்ணுவான். அவங்க நாலஞ்சு வீட்டு தள்ளி தாத்தா இருப்பார், வயசான தாத்தா, அவர்கிட்ட ஒரு அஞ்சு தங்க காசை கொடுத்து நான் சொல்கிறப்படி நீங்கள் கேட்குறீங்களா அப்படிங்க, ஆ கேட்குறேன் என்னப்பா செய்யணும்னு, அந்த மரப்பும் திருப்பி உட்காந்துக்கிடுங்க, ராஜாவை கூட்டிட்டு நானும் ராமனும் வருவோம், ஆலமரமே ஆலமரமே தேவதையே தேவதையே இந்த பணத்தெல்லாம் யார் எடுத்தாங்கிட்ட ராம எடுத்தான்னு சொல்லியிருங்க. அப்போ ராஜா வந்து அவங்க தண்டனை கொடுத்து வரேன், நான் உங்களுக்கு இன்னும் நான் அஞ்சு தங்க காசை தரேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னா தாத்தா ஒத்துக்குவார் சொல்லிட்டு காலையில் முதலே போய் அந்த கலைஞரை போய் அந்த பொந்தலை மரப்பொந்தலை உட்கார வச்சுருவான். ராஜா ராஜா மரணத்தின் தீர்ப்பு சொல்லணும்னா ராஜா வருவார். வந்தோடனே இவன் போய் சோமன் என்னப்பான், ஆலமரத்து தேவதையே ஆலமரத்து தேவதையே இந்த பொந்தில் இந்த தங்க காசெல்லாம் நான் எடுத்தேன்னா ராம எடுத்தானா கேட்கும், அது ராமன் தான் எடுத்தான் ராமன் தான் எடுத்தான் அப்படிவோம். உடனே ராமனுக்கு அந்த சத்தத்தை நம்ம எங்கேயே கேட்டிருக்காமே எங்கேயே இந்த குரலை கேட்டிருக்காமல் யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க உடனே திருப்பி மகாராஜா உண்மைக்கு நான் எடுக்கவே இல்லை அப்படின்னா இல்லை ராமன் தான் எடுத்தான் ராமன் தான் எடுத்தான்னு திரும்பி சொன்னோன்னா அவன் ராஜா கொஞ்சம் பொறுமையாக இருக்க, இந்த தேவதை ஒரு கெட்ட தேவதை, இது நல்ல தேவதையாக இருந்தால் இன்னும் நான் நான் செய்கிறதுக்கு பதில் சொல்லும், கெட்ட தேவதை அதை ஓடின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அந்த சருகெல்லாம் அள்ளி போட்டு நெருப்பு வைப்பான்.
நெருப்பு வச்சு அந்த பொந்துக்கு நேரத்துக்கு அள்ளி போட்டோன்னா அவர் ஐயோ 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 ஐயோன்னு கட்டிட்டு வெளியே ஓடியார், பொந்துக்கு வெளியே ஓடியாரு. இன்னும் ராஜா பார்த்தீங்களா ராஜா, இது இந்த இவனுடைய திருட்டுதான் தான் இது, அந்த பணத்தெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு என்ன ஏமாத்துறக்காக என்ன குற்றவாளி என்ன தப்பா திருடனர் மாதிரி என்ன குற்றவாளியாக்கி அவன் இந்த மாதிரி உங்களுக்கு நியாயம் சொல்ல கேட்டான் தானே. ராஜா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு எல்லா பணத்தையும் சோம ராமையும் நடத்திக்கிட்டும் சொல்லி, தாத்தாவும் மன்னிச்சிக்கப்பா அவன் தான் எனக்கு பணம் தரேன்னு சொன்னான், அதனால தான் நான் வந்திருந்தேன்னு சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு கட்டினா ராமன் ஆனாலும் சந்தோஷமாக இருந்தான்.